ஏ ஏடிஎம் கார்டை மறந்துட்டேம்மா, ஏடிஎம்ல பணம் எடுக்கணும், எடுத்துட்டு வந்துடுவா. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இப்போல்லாம் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக மொபைலில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஏடிஎம்ல பணம் எடுத்துக்க முடியும். அது எப்படி? ஆமாங்க, இது மாதிரியான ஒரு நியூ அன்பேட்டை எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் போயிட்டு எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும்னாலும் ஈஸியாகவே உங்களால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கணும் அவசியம் இல்லை, மொபைல் பேங்கிங் ஆப் வந்து இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அக்கௌண்ட் நம்பர் தேவையில்லை, பின் நம்பர் தேவையில்லை, மொபைல் நம்பர் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான யூபிஐ இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாகவே உங்களோட ஏடிஎம் மிஷின்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இது மாதிரியான புது புது அப்டேட் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏடிஎம் மிஷின் வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், ஏடிஎம் மிஷினில் கார்டு எந்த ஒரு ஏடிஎம் கார்டுமே நான் இன்செர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்ற எந்த ஒரு ஏடிஎம் மிஷின்லையும் இந்த மாதிரியான அப்டேட் இல்லை. எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் போய் நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் எடுக்கணும்னாலும் இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் போயிட்டு என்னோடய ஜிபே யூபிஐ யூஸ் பண்ணி தான் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி மெத்தடில் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஒரு யூபிஐ வச்சுனாலும் நீங்கள் பணத்தை வித்ரா பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் டிஸ்பிளேல கியூஆர் கேஷ் அண்ட் யோனோ கேஷ் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ மூணாவது ஆப்ஷனா யூபிஐ கியூஆர் கேஷ் இந்த மாதிரி மூணாவது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷன் மூலயமா தான் நம்ம பணத்தை வித்ரா பண்ண போகிறோம். இப்போ டிஸ்பிளேல இருக்க யூபிஐ கியூஆர் கேஷ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5000 வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து 1000 அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டுட்டு பக்கத்தில் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற யூபிஐ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜிபே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எனி கியூஆர் கோட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேல இருக்க அந்த கியூஆர் கோடை தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் மொபைல் யூபிஐயில் இருக்கிற ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும். ஸோ இது அப்படியே உங்களோட ஏடிஎம் மிஷின் டிஸ்பிளேல வந்து கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் மிஷினில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டைப் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே ஜென்ரேட் ஆகி உங்களோட மொபைலில் வந்து காட்டும். ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேங்க்குமே ஷோ ஆகும். ஸோ இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன், எஸ்பிஐ மட்டும் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆக்சிஸ் அந்த மாதிரி வேறு வேறு பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்ட்டு பாருங்கள், வித்ட்ரா பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து அங்கே ஷோ ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைல் யூபிஐயில் இருக்க ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா கீபேடில் இருக்க இந்த டிக் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட பணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஏடிஎம் மிஷின் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ரொசீட் அப்படின்னு வருது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ட்ரா ஆகி வந்துடும். ஸோ இது மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லாமல், அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல், பின் நம்பர் அண்டு மொபைல் நம்பர் எதுவுமே இல்லாமல் ஈஸியாகவே உங்களோட மொபைல் ஜிபே அண்ட் ஃபோன்பே பேடிஎம் வச்சு நீங்கள் ஈஸியாகவே பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோடய கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.